கோவா திரைப்பட விழாவில் அரங்கம் அமைத்துள்ள தேசிய திரைப்பட ஆவணப்பட காப்பகம் திரைப்படங்களை ஆவணப்படுத்துதலின் அவசியம் குறித்து படைப்பாளிகளுக்கு விளக்கி வருகிறது. இந்திய திரைப்படங்களையும் அதன் வரலாற்றையும் ஆவணப்படுத்துவதில் தேசிய திரைப்பட ஆவண காப்பகம் கவனம் செலுத்தி வருகிறது. நூற்றாண்டை கடந்து வெற்றி நடை போடும் இந்திய திரைப்படத்துறையின் வரலாறு முழுமையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்றால் இல்லை என்பதே உண்மை. ஆரம்பகால மௌனப்படங்கள் பற்றிய தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் பல படங்களின் பிரதிகள் அழிந்து போய்விட்டன. உதாரணமாக தமிழின் முதல் படம் என கீசகவதம் கூறப்படுகிறது. ஆனால் அப்படத்தின் பிரதி இல்லை. இப்படி பல படங்கள் பாதுகாக்க வாய்ப்பின்றி அழிந்துவிட்டன. இந்நிலையில்தான் திரைப்படங்களை ஆவணப்படுத்துதல் தொடர்பான விழிப்புணர்வு முயற்சியை தேசிய திரைப்பட ஆவணப்பட காப்பகம் மேற்கொண்டுள்ளது. 1800களில் பயன்படுத்தப்பட்ட மேஜிக் லாண்டர்ன் முதல் 8mm கேமரா வரை பழைய திரைப்பட கருவிகளை மீட்டு அதனையும் கோவா திரைப்பட விழாவில் காட்சிப்படுத்தியுள்ளனர். மேலும் பழைய படங்களின் சிதலமடைந்த பிரதிகள் வைத்திருப்பவர்கள் தேசிய திரைப்பட ஆவண காப்பகத்தை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.